மத்திய பிரதேசத்தில் இரண்டாவது நாளாக இன்றும் வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ் மற்றும் பாஜக நடுவேயான தீவிர போட்டி காரணமாக இரவு முழுவதும் பரபரப்பு நிலவியது. மத்திய பிரதேசத்தில் மொத்தமுள்ள 230 தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை நேற்று காலை 8 மணிக்கு தொடங்கியது. ஆரம்பம் முதலே பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் நடுவே தீவிரமான போட்டி நிலவி வந்தது. சில நேரங்களில் காங்கிரஸ் பாஜகவை விட முன்னிலை வகிப்பதாகவும் ட்ரெண்ட் மாறி மாறிக்கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் காங்கிரஸ் தனிப்பெரும் பெரும்பான்மையை பிடிக்க முடியாவிட்டாலும் தனிப்பெரும் கட்சியாக உருவாகும் சூழ்நிலை காணப்பட்டது. இருந்தாலும் கூட இந்த ட்ரெண்டை நம்ப முடியாது என்பதால் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்கிற பரபரப்பு நீடித்துக்கொண்டே இருந்தது. ஆனால் நள்ளிரவு வரை அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகவில்லை. இதனால் ஆட்சியமைக்க உரிமை கோர முடியாத நிலைக்கு காங்கிரஸ் தள்ளப்பட்டது. இதனிடையே காலை 8 மணிக்கும் கூட வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற்றது. காலை 8 மணிக்கு தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி ஒரு தொகுதியில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றதாக கூறப்பட்டது. காலை 8:30 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்தது. அதில் காங்கிரஸ் கட்சி 114 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. எஞ்சிய கடைசி தொகுதியிலும் காங்கிரஸ் கட்சியே வெற்றி பெற்றுள்ளது. பாரதிய ஜனதா கட்சி 109 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சி 2 தொகுதியிலும், சமாஜ்வாதி கட்சி 1 தொகுதியிலும், சுயேட்சைகள் 4 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளனர். எனவே காங்கிரஸ் ஆட்சி அமைக்க உரிமை கோரும். பெரும்பான்மையை நிரூபிக்க 116 இடங்கள் தேவை என்பதால் எஞ்சிய 2 உறுப்பினர்களின் ஆதரவை மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சியில் இருந்து பெறுவதற்கான முயற்சியை காங்கிரஸ் தலைமை மேற்கொள்ளக்கூடும். அத்துடன் சுயேட்சைகளின் ஆதரவையும் கேட்கக்கூடும். பாஜகவும் ஆட்சி அமைக்க உரிமை கோரும் என தெரிகிறது. எனவே மத்திய பிரதேச தேர்தலில் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது.